வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சுவையான திருப்பதி லட்டு வீட்ல எப்படி செய்யிறது அதே டேஸ்ட்டுக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் full detail சொல்லிருக்கறனால வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும் skip பண்ணாம பாருங்க அப்பதான் என்ன சொல்லிருக்கேன்னு புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வாங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம் first ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல வந்து 1 கப் அளவு அதாவது வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க और अर टेबल स्पून वो उप सेको अत काल लिटर पाल काची आर वच पाल सेको इतनी सक्कर करेयुक्त वो ना मिक्स पड़को सक्कर इे करेजरण माव पट्टक करेना अंगे इको सक्कर ना करेजी इच्छी कड़ला माव कटिको कड़ला माव वो सेक ना सलीच सेको कटी कटिया बूंदी सरिया वरा कड़ला माव वो पाती 500 ग्राम அளவுக்கு நான் சேர்க்கறேன் அதாவது 1/2 கிலோ இது வந்து இப்போ வந்து தோசை மாவோட கொஞ்சம் வந்து கெட்டியா தண்ணியாட்ட இருக்கணும் அந்த மாதிரி வந்து கரைச்சுக்கோங்க பாருங்க இப்போ மாவு வந்து கரைச்சிட்டோம் இந்த மாதிரி வந்து விஸ்கலியோ கரண்டிலயோ எடுத்தீங்க அப்படினா நல்லா ஃப்ரீயா வந்து ஊத்தணும் தோசை மாவோட கொஞ்சம் லைட்டா தண்ணியாட்ட இருக்கணும் ரொம்ப தண்ணியாட்டம் பேர கூடாது தெரியுதுங்களா இதுதான் பதம் இத வந்து என்ன பண்ணனும் ஒரு 10 मिनट्स वो अब वो से उड़े पट्टी अब सरिया वरा वो पुलिकों और 10 मिनट्स अब वो अद्क नम्बर प्रिपेर पड़ो मारे पात्र वो बूंदी पुरी के एपमें ना अगलान पात्र वो अब बूंदी ओटाम वो ना वो नई सेकें ऐसा तिरुपति लड्डू वो पाती अब नये पड़वा ना नई सेकें नहीं वो नई सेकल अब अब एन कूड़ा सेकल तप कमारी बूंदी करंडी एड़को बूंदी करंडी इलादवें वीटल अरिकरंडी पाती ओट ओटा अदकूड नहीं यूस पड़ा एटे और करंडी माव ना पुलिचि इतमी ऊतिको नहीं ऊतनी ताना विल आरमीचर करंडी वो लाइटा अभी तटिको அந்த பாத்திரம் தெரியுதுங்களா அந்த பாத்திரம் ஃபில் ஆகற அளவுக்கு மட்டும் போடுங்க ரொம்ப போடிங்க அப்படினா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும் பூந்தி ஓரளவு வந்து இது வந்து திருப்பதி லட்டு அப்படிங்கிறதுனால வந்து ஓரளவு வந்து கோல்டன் பிரவுன் வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்க கொஞ்சம் லைட் பிரவுனா வந்துருச்சு தெரியுதுங்களா கலர் இந்த அளவு வந்துச்சுனா மட்டும் தான் நமக்கு திருப்பதி லட்டு மாதிரி அந்த கலரிங் கொடுக்கும் இல்லட்டா நம்ம நார்மலா செய்யற மஞ்சள் லட்டு மாதிரி அந்த மாதிரி ஆயிடும் அதனால இந்த மாதிரி இது பண்ணி எல்லா பூந்தியும் வந்து எல்லா மாவையும் வந்து பூந்தியா பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க फ्रेंड्स நம்ம எல்லா பூந்தியவும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம் எண்ணெயில போட்டு எடுத்தாச்சு இப்போ இது என்ன பண்றோம்னா இதுல வந்து ஒரு பாதி அளவு எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கொரகரப்பா அரைச்சு எடுத்துக்க போறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இப்படி பூந்தியா இருந்துச்சுனா உருண்டை பிடிக்கும்போது வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி வராது அதனால வந்து ஒரு பாதி அளவு நான் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்து இதோட கலந்துக்கிறேன் இங்க பாருங்க फ्रेंड्स இப்போ ஒரு பாதி அளவு பூந்தி எடுத்து நான் சொன்ன மாதிரி மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க ओके வாங்க இப்போ இதுக்கு நம்ம வந்து இது பண்றதுக்கு பாகு ரெடி பண்ணிடுவோம் இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல நான் வந்து ஒரு 1/2 கிலோ போல சக்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம மாவு எவ்வளவு போடுறோமோ அதை விட கொஞ்சம் கூடுதலா சக்கரை போட்டோம்னா தான் லட்டுக்கு வந்து டேஸ்ட் கரெக்ட்டா இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து மாவு கரைக்கும்போது ஒரு 100 சக்கரை போட்டு இப்போ ஒரு 1/2 கிலோ சோ மாவை விட கூட போட்டோம் இப்போ இது வந்து சக்கரை முழுசுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்துங்க ரொம்ப ஊத்துனீங்கன்னா டைம் ஆகும் சக்கரை முழுசுற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இது வந்து அடுப்பு பத்த வச்சு இப்ப ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு நொர நொரையா வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு கரண்டில எடுத்து இந்த மாதிரி கையில தொட்டு பாருங்க கையில தொட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல இந்த மாதிரி இப்படி இது பண்ணீங்க அப்படினா இடையில ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் தெரியுதுங்களா நல்லவே இதாகணும் அந்த மாதிரி ஆச்சு அப்படினா தெரியுதுங்களா அந்த மாதிரி வந்துச்சுனா இது வந்து ஒரு கம்பி பதம்னு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு போதும் இதுக்கு மேல விட்டீங்க அப்படினா லட்டு பிடிக்க முடியாது ரொம்ப கெட்டியா போன மாதிரி ஆயிடும் சோ இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூந்தியோட இத சேர்த்துறோம் இந்த மாதிரி பூந்தி எடுத்து வச்சுக்கோங்க அதல நம்ம காச்சி வச்சிருக்க பாகு இருக்கு பாத்தீங்களா அது ஃபுல்லா அப்படியே ஊத்திடுங்க ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து எல்லா பூந்தியிலயும் படும் நல்லா ஊறும் ஊறுச்சுனா தான் நல்லா சாஃப்ட்டா புடிக்க வரும் இப்படி வந்து இது பண்ணியாச்சு. இப்போ இது எப்படியும் ஒரு 5 நிமிஷம் விட்டுடுவோம். நல்லா அப்போ தான் ஊறும். அதுக்குள்ளார நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்துருவோம். இப்போ வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எல்லா இடமும் பரவாயில்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சி வச்சிட வேண்டியதான். ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஆற விட்டோம் அப்படின்னா அப்புறம் சுத்தமாக பிடிக்க முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே இந்த மாதிரி பிடிச்சி இப்படி வச்சிடணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம எல்லா லட்டையுமே வந்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம். சைஸ் வந்து உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு தேவையான அளவு பிடிச்சிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.